உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் குறைகளாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே குறைகளாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக இதயங்களில் இறைவனை தங்க அனுமதித்தால் குடும்பங்கள் கூட கோயில்களாகிவிடும் இறை இயேசுவில் இனிய இறை சமூகமே தூய அந்தோனியார் பக்தர்களே அருட்தந்தையர்களே உங்கள் அனைவரையும் எமது பங்கு குடும்ப விழாவிற்கு வரவேற்று இறையாசீர் பெற அன்புடன் அழைக்கிறோம் எங்கள் குடும்பம் திரு குடும்பமே என்ற உயரிய மைய சிந்தனையை ஆழமாக சிந்திக்க கூடி வந்திருக்கும் நம் குடும்பங்களை மனக்கண் முன் கொண்டு வருவோம் திரு குடும்பத்தில் இயேசுவை கருத்தாங்கிய மரியாள் அனுபவித்த பாடுகளையும் அவமானங்களையும் துன்பங்களையும் நம் தாய்மார்களில் இறை திருவுளமாக ஏற்பவர்கள் எத்தனை பேர் மரியாளுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தன்னுடையதாக ஏற்று தாங்கி கொண்ட சூசேப்பரை போன்று எத்தனை தந்தையர்கள் குடும்பத்தினை தாங்கி பிடிக்கிறார்கள் துணை நிற்கிறார்கள் கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடந்த இயேசு தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தொழிலிலும் அனைத்து செயல்களிலும் துணையாக இருந்ததை போன்று எத்தனை மகன்கள் மகள்கள் பெற்றோருக்கு துணையாக கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம் திரு குடும்பத்தின் உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் அக்கறையுடன் அன்புடன் தாங்கி பராமரித்து பாதுகாத்து மீட்பின் வழியில் நடந்ததை போன்று இறைவனின் அருள் தூண்டுதலுக்கு செவிமடுத்து நல் மதிப்பீடுகளை பின்பற்றினால் நம் தனிப்பட்ட குடும்பமும் பங்கு குடும்பமும் திரு குடும்பமாக உருவாகும் உயர்வாகும் என்பது உறுதி ஐக்கிய நாடுகள் சபையும் கத்தோலிக்க திரு அழவையும் திரு அவையும் இந்த ஆண்டை குடும்ப ஆண்டாக அர்ப்பணிப்பது ஆனந்தம் நம்பிக்கை ஒளியின் வழித்தடமாக நமது குடும்பங்கள் உருவாகி திரு குடும்பங்களாக பிரகாசிக்கட்டும் அன்பாலும் அருளிலும் அமைதியிலும் அர்ப்பணத்திலும் ஆனந்தத்திலும் ஆரோக்கியத்திலும் நம்பிக்கையிலும் நன்றியிலும் வாய்மையிலும் தூய்மையிலும் பண்பிலும் பகிர்விலும் நீதியிலும் நிறைவிலும் வாருங்கள் நம் குடும்ப விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அன்பார்ந்தவர்களே திரு குடும்பமாக நமது குடும்பங்கள் பிரதிபலிக்க தடையாக இருந்த நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு தகுதியான முறையில் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவேந்தி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை அருள் வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உமது மேலா மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தையின் உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர் வலத்தில் திருப்பவரே என் மீது இறங்குவீரே ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய சீராக்கி ஞானநூல் வாசகம் குடும்பத்தில் தந்தை தாய் மற்றும் பிள்ளைகளுடைய கடமைகளையும் அதனை பொறுமையோடும் பொறுப்போடும் கடைபிடித்தால் கடவுளிடமிருந்து கிடைக்கும் நல்ல பலனையும் ஆசிரியையும் பற்றி வலியுறுத்துகிறது. அவரவர் பெற்ற அருட்கொடைகளை அழைப்பிற்கேற்ப பயன்படுத்தி இறையுருள் பெற தூண்டும் முதல் வாசகம் நம்மிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சீராக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2-7 மற்றும் 12-14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னேருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னேரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 34 பக்கம் 19. நீரங்கள் வழியும் விழியும் நீரங்கள் ஒளியும் ஒளியும் நீரங்கள்
வரவும் வளமும் வாழ்வுமே. நீரெங்கள் தந்தை தாயும் நீரெங்கள் நலமும் பலம் மழையின் வாழ்வு நனைய உயிர்கள் மகிழ்ந்திடுமே. உம் பார்வை ஒளியில் பணிகள் தொடர உலகம் மலர்ந்திடுமே. கடவுளேயும் கடவுளே கருணையால் எமை காப்பவரே. நீரங்கள் எண்ணும் எழுத்தும் நீரங்கள் பண்ணும் பாவம் நீரங்கள் அகமும் அருளும் அனைத்துமே. நீரங்கள் மதியும் மனமும் நீரங்கள் குலமும் குணம் நீரங்கள் நிஜமும் நீரமும் அருளின் தொழில் இதயம் மலர உறவு சிறக்கிறதே. கடவுளேயும் கடவுளே கருணையால் எமை காப்பவரே. அகத்தில் கனியும் ஆற்றல் நீரே அன்பின் செயலெல்லாம் நீரே. தூய பவுல் கொலசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இன்றைய இரண்டாம் வாசகம். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நம் குடும்பங்கள் பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்ச்சி கனிவு பெருமை ஆகிய பண்புகளால் அணி செய்யப்பட வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிறது. அந்தைய மதிப்பீடுகளை நமதாக்கும் எண்ணத்தோடு இவ்வாசகத்திற்கு மனம் திறப்போம். தூய பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் 21 வரை. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவேற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவை அனைத்திற்கேற்க நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்கு நிறைவேற குடிகொள்வதாக. முழு உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள்.
பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போக மாட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia. 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இரண்டாம் அதிகாரம் 13-15 மற்றும் 19-23 வரை உள்ள இறைவார்த்தைகள். மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியின் 2 13-15 மற்றும் 19-23 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் குட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு, எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கியர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும். ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத் எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரிகளே, 13 நாட்களாக நம்முடைய பாதுகாவலர்
புனித அந்தோரியாருக்கு விழாவெடுத்து இந்த இறுதி நாளிலே நிறைவு நாளிலே குடும்ப நாளிலே மகிழ்ச்சியோடு இந்த வளாகத்திலே கூடியிருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக பெரிய காட்டு பங்கு மக்களுக்கும் தூய அந்தோனியாரின் பக்தர்களுக்கும் உளமார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பாதுகாவலர் தூய அந்தோனியார் அவருடைய வேண்டுதலால் நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறை ஆசி, இறை அமைதி, இறை அன்பு, இறை நீதி போன்ற அத்தனை பண்புகளும் நிறைவாக வந்தருள நாம் இன்று இறைவனிடத்திலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டு குடும்பத்தின் ஆண்டு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தினுடைய வெவ்வேறு பரிணாமங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம் குடும்பமும் திருக்குடும்பமே. அருமையான தலைப்பு, நம் குடும்பமும் திருக்குடும்பமே என்று நம்முடைய குடும்பத்திலே அந்த திருக்குடும்பத்தினுடைய பண்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை, ஒருவேளை ஒரு சில பண்பு இல்லாமல் இருந்தால் அதை அவற்றை உருவாக்கக்கூடிய மன தைரியத்தை நமக்கு தருகின்ற நாளாக, அந்த அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இன்றைக்கு சிந்தனைக்கு விருந்தாக நம் குடும்பமே திருக்குடும்பமே என்று நமக்கு தரப்பட்டுள்ளது. திருக்குடும்பம் ஆண்டவர் இயேசு, அன்னை மரியா, திரு யோசேப்பு ஆகியோர் வாழ்ந்த குடும்பம், அந்த குடும்பம் அன்பின் குடும்பம், அமைதியின் குடும்பம், மகிழ்ச்சியின் குடும்பம், நீதியின் குடும்பம், பரிவின் குடும்பம், பணிவின் குடும்பம், இப்படி அத்தனை பண்புகளையும் அத்தனை இறை ஆட்சியினுடைய விடுமியங்களையும் தன்னகத்தை தாங்கிய ஒரு குடும்பமாக இருந்தது அந்த குடும்பம். நண்பர்களே, அந்த குடும்பம் புனித குடும்பம், திருக்குடும்பம். அந்த குடும்பத்திலும் இன்று நம்முடைய குடும்பங்களிலே இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும், அத்தனை சிக்கல்களும், அத்தனை சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்தன. நம்மிலே இன்று பல வீடுகளிலே பொருளாதார சிக்கலால் நாம் பலர் பாதிக்கப்படுகிறோம். பசி, பட்டினி போன்ற வேதனைகளை கூட ஒரு சில குடும்பங்கள் இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒருவேளை முந்தைய 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் போர் இல்லை என்றால் கூட, இன்று கூட தேவையில் இருப்போர் எத்தனையோ பேர் நமத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். வேலையின்மையால், இழப்புகளால், நஷ்டங்களால், பல்வேறு காரணங்களால் பொருளாதார பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோடி குடும்பமாகிய அந்த திருக்குடும்பமும் நம்மை போன்று நமக்கு முன்னாலே இதே பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்தன. அந்த குடும்பத்திலே அந்த குடும்பத்தின் தலைவர் ஒரு கூலி தொழிலாளி, சாதாரண கூலி வேலையாள், ஒரு தச்சு தொழிலாளி. அந்த நாட்களிலே சாதாரணமாக நல்ல ஒரு உழைப்பாளிக்கு ஒரு மாதத்திலே 10 நாள் அல்லது 12 நாள் மட்டுமே வேலை கிடைக்கும். அந்த 10 நாள் 12 நாள் வேலை கிடைக்கின்ற அந்த வேலையின் சம்பளத்தை, கொஞ்சம் சம்பளத்தை அவர்கள் பத்திரமாய் பாதுகாத்து மிச்சப்படுத்தி, சொல்ல போனால் முந்தியிலே முடித்து வைத்து அப்படித்தான் அந்த குடும்பமானது வாழ்ந்தது. வசதி இல்லை, பெரிய பணக்காரர்கள் இல்லை. அவருடைய வீடு கூட இன்று வரையிலே நாசிரைத்தூரிலே வைத்து பாதுகாக்கப்படுவதாக பாரம்பரியம் கூறுகிறது. அந்த வீடானது இன்றைக்கு சென்றீர்களான கூட ஒரு மாபெரும் ஆலயம், அருமையான ஆலயம், மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே அதன் கடை நடுப்பகுதியிலே அந்த தரைமட்டத்துக்கு கீழாக அந்த வீடானது இன்றும் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அந்த வீட்டிலே சென்றீர்கள் என்றால் ஒரு சிறிய வீடு, ஓர் அறை வீடு, ஒரே அறைதான். அந்த அறையில்தான் உணவருந்துதல், அந்த அறையில்தான் உறங்குதல், அந்த அறையில்தான் விருந்தினரை உபசரித்தல், அந்த அறையில்தான் அத்தனையுமே. எப்படி இன்று நம்முடைய ஊரிலே பார்த்தால் கூட நம்முடைய குடும்பங்களிலே 90 விழுக்காடு குடும்பங்களுக்கு விடுமுறை விட எளிமையாக, ஏழைகளாக, வசதியற்று, அப்படிப்பட்ட ஒரு சிறிய எளிய குடும்பத்திலே, ஒரு எளிய வீட்டில் தான் வாழ்ந்தார்கள் ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாவும் யோசேப்பும். அப்படி சிறிய வேலை செய்து
அன்றாட வேலை செய்து உழைப்பாளிகளாக இருந்து அந்த பணத்தை மிச்சப்படுத்தி அந்த குடும்பத்தை சிறப்பாக அன்னை மரியா நடத்தி வந்தார்கள். பொருள் இல்லை, பெரிய வசதி இல்லை, பெரிய வீடுகள் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை அல்ல. மகிழ்ச்சிக்கு, அன்புக்கு, அமைதிக்கு, கனிவுக்கு, மன்னிப்புக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அதுதான் சிறப்பு, அந்த குடும்பத்தின் சிறப்பு. ஆக இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தி அந்த குழந்தை பெரிதாக இருக்கவில்லை, எளிய குடும்பம் தான். பொருளாதார வசதி மட்டுமல்ல, குழந்தை இயேசு பிறந்த நாடியில் இருந்தே அந்த குடும்பத்துக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன. எப்படி இது, எவ்வாறு இந்த குழந்தை எப்படி பிறந்தது, திருமணமே ஆகவில்லை, உன ஒப்பந்தான் ஆகியிருக்கிறது என்று பலவிதமான பேச்சுக்களுக்கெல்லாம் அங்கே இடமிருந்தது. நம்முடைய குடும்பங்களை சில வேளைகளிலே எந்த தவறும் செய்யாத பொழுது கூட பல வேளைகளிலே தவறாக குற்றம் சாட்டுவார்கள், எதையெல்லாமோ புனைந்து பொய்யாக கூறுவார்கள். மனிதருடைய அந்த எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் முன்னுக்கு வந்து குறை காண்பதிலே நம்மிலே பலர் நாம் மிகவும் முன்னேறி இருக்கிறோம். நிறை காண்பது கடினம் நம்மை பொறுத்தவரையில், குறை காண்பது எளிது. இப்படித்தான் அந்த குடும்பத்தை கூட பல்வேறு பேச்சுக்களை கூறி இறுதியிலே குறை பேச்சு ஒன்று, இவ்வாறு குறைகளை கூறியது ஒன்று, ஏச்சு பேச்சு ஒன்று, அதோடு ஆபத்து ஒன்று. அன்றைய அரசன் ஏறுவது அவன் அந்த குழந்தையை கொல்ல தேடினான். எல்லாமாக சேர்ந்து அந்த நேரத்திலே தப்பிச் செல்வதற்காக நாடு விட்டு நாடு சென்று, இன்றைக்கு வாசித்தோமே நற்செய்தியிலே, நீண்ட பயணம் சென்று இந்த பாலஸ்தீனா நாட்டிலிருந்து சீனாய் பாலைவனத்தை கடந்து எகிப்து நாட்டுக்கு சென்று, இன்று கூட இத்தனை வசதிகள் இருந்து கூட பஸ்ஸிலே போகின்ற பொழுது நாள் முழுவதும் ஆகிறது எகிப்துக்கு போவதற்கு. அன்றைக்கு சாதாரண வாகனத்திலே கழுதைகளின் மேல் ஏறிக்கொண்டு சென்றார்கள் என்றால் எத்தனை நாட்களுக்கு சென்றிருப்பார்கள்? காரணம், அந்த அளவுக்கு ஏச்சுக்கள், பேச்சுக்கள், துன்புறுத்தல், பாதிப்பு, ஆபத்து என்று பல்வேறு பிரச்சனைகளை அந்த குடும்பம் சந்திக்கத்தான் செய்தது. அந்த குணையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது கூட, இந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டபொழுது கூட, இப்படிப்பட்ட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்ட பொழுது கூட மனமுடிந்து விடவில்லை, அவர் சோர்ந்து விடவில்லை, நம்பிக்கை இழந்து விடவில்லை. கடவுள் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து, அசையாத பாறை போன்ற அந்த கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து, நம்பிக்கையோடு அவர்கள் இந்த பயணத்தை, கடின பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். 12 வயதிலே ஆண்டவர் இயேசு பெற்றோருக்கு தெரியாமல் எருசலேம் ஆலயத்திலே வந்து சொன்னார். அந்த குருக்களோடும் மறைந்த அறிஞரோடும் அவர் வாய்த்து கொண்டிருந்தார். இறைவன் திட்டத்தை பற்றி அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்தார். இந்த சிறு பையனே அவர்களுக்கு வழிகாட்டும் நிலையிலே செயல்பட்டு கொண்டிருந்தார். அந்த தாயும் வளர்ப்பு தந்தை யோசேப்பு வந்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்ட பொழுது, என்னுடைய தந்தையுடைய இல்லத்திலே தந்தையுடைய அலுவல்களை நான் செய்ய வேண்டாமா என்று சொல்லி விடையளித்த பொழுது அவர்களுக்கு புரியவில்லை. உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், இது எப்படியோ என்று தியானித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியிலே நம்முடைய குடும்பங்களிலெல்லாம் பல வேளைகளிலே நமக்கு இளைஞர்களும் இளம் பெண்களும் பிரச்சனைகளாக தெரிகிறார்கள். நாமே பிரச்சனைகளாக பார்க்கிறோம். பிரச்சனை இல்லாத பொழுது கூட அந்த பிரச்சனையை காண்பதிலே நாம் வல்லவர்களாக இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் குறை சொல்லியே பழகி விடுகிறோம், சொல்வதை கேட்பதில்லை, தாம்போற போக்கிலே போகிறார்கள் என்றெல்லாம் பல வேளைகளிலே எதிர்மறையான விமர்சனங்களை அள்ளித்தளிக்கிறோம். ஆண்டவர் இயேசு வாழ்வு கூட ஒரு முறை பணி செய்து கொண்டிருந்த பொழுது, அவருடைய பொது வாழ்வின் பொழுது ஒரு முறை அவருடைய பணியை பற்றி மக்கள் எதிர்மறையாக விமர்சித்தார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள், இந்த இயேசு இவர் மதிமயங்கி போய்விட்டார், புத்தி பேதிரி விட்டது, வைத்தியக்காரன் போல் செயல்படுகிறார் என்று சொன்னார்கள். வேறு சிலர் சொன்னார்கள், அப்படி அல்ல, இவன் பேய் பிடித்தவன், சாதாரண பேய் அல்ல, பேய்களுக்கெல்லாம் தலைவராகிய பெயல் சபூல் அந்த பேயால் பிடிக்கப்பட்டவன், அதனால்தான் அந்த பேயின் ஆற்றலால் தான் இவற்றையெல்லாம் செய்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை, ஏச்சுக்களை எல்லாம், பேச்சுக்களை எல்லாம் இயேசு கேட்க வேண்டி இருந்தது. இந்த வார்த்தைகளை கேட்ட தாய், அந்த அன்னை மரியா, இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அன்னை
அந்த அன்னையுடைய இதயமானது நொந்தது, வேதனைப்பட்டது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க வேண்டுமா? இவருக்கு, நல்லவருக்கு, எல்லாருக்கும் நன்மை செய்யும் ஒன்றையே வாழ்க்கையிலே தெரிந்தவருக்கு இவருக்கு எதிராக இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று மனம் வந்து மனம் வருந்தி பொறுக்க முடியாது. அவர் மனிதர் தானே, ஒரு தாய் தானே. ஒரு தாயுள்ளமானது தன் மகனை பற்றி, நல்லவரை பற்றி, தீங்கு என்றால் என்ன என்றே தெரியாத அவரை பற்றி இப்படியெல்லாம் சொன்ன பொழுது அதை பொறுக்க முடியாது. மனித சிந்தனைகள், மனித பார்வைகள், மனித உணர்வுகள் மேலோங்க அவரை எப்படியாவது பிடித்து கொண்டு போய்விடலாம், நம்முடைய வீட்டுக்கு இழுத்து கொண்டு போய்விடலாம். சொன்னால் வரமாட்டார். பணியிலேயே ஆர்வமாயிருப்பவர், எனவே சொல்லி அவரை செய்ய வைக்க முடியாது என்பதால் அந்த செய்தியிலே கிரேக்க மூலத்திலே சொல்லி இருக்கிறார்கள், அவரை பிடித்து கொண்டு போக அங்கே வருகிறார்கள் அன்னமரியா, அவருடைய உறவினர்கள், அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாம். அந்த நேரத்திலே அதை பார்த்த இயேசு அவர்களை பார்த்து கூறுவார், இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் வெளியே இருக்கிறார்கள், கூட்டத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். ஏன் வெளியே இருந்தார் என்று சொன்னால், லூக்காதர் சொல்வார், லூக்காதர் செய்தியாளர், கூட்ட மிகுதியால் பக்கத்திலே வர முடியவில்லை எனவே வெளியே இருந்தார்கள் என்று. ஆனால் மார்க் செய்தியாளர் அதற்கு முந்தியவர் அப்பட்டமாக உண்மை உடைத்து விடுகிறார். அவர் சொல்லுகிறார், கூட்ட மிகுதி என்பதை விட பக்கத்திலே வர விரும்பவில்லை. ஏனென்றால் இயேசுவை சுற்றி இருக்கும் கூட்டம், இந்த சீடர் கூட்டம், அவர்கள் தான் இயேசுவை கெடுப்பவர்கள், அவர்களால் தான் இப்படி செய்கிறார், அவர்களால் தான் இந்த கெட்ட பெயர் எல்லாம், அவரை பார்த்து பைபிடித்தவர், பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொல்ல காரணம் இவர்கள் தானே, இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை என்று வெளியே தூரத்திலே ஒதுங்கி நின்று விடுகிறார்கள். இயேசுவுக்கு இது பிடிக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன், யாருடைய சகோதரி, அவர்களா அங்கே இருக்கிறார்களே, தூரத்தில் இருக்கிறார்களே அவர்களா? இல்லை, என்னை சுற்றி, என்னுடைய அருகிலே இந்த வசபேடுகளையும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களை எல்லாம் கேட்டு பொறுத்து கொண்டு அதை பற்றி மன உடைத்து விடாது என்னை சுற்றி இருக்கிறார்களே அவர்களா? யாருடைய தாய், யாருடைய சகோதரி என்று கேட்ட பொழுதுதான், இந்த வார்த்தைகளை, இந்த கடினமான வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் அந்த அன்னையுடைய உள்ளத்தை அன்றொரு நாள் சிமியோன் கூறினாரே அது போன்று வாள் ஊடுருவியது. அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, இப்படி போல் வார்த்தைகளை கேட்பவர் நினைக்கவில்லை. ஆனாலும் அந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அன்னமரியால் சிந்திக்கின்றார்கள், அந்த வார்த்தைகளை பற்றி மனம் உடைந்து விடாது, நம்பிக்கை இழந்து விடாது சிந்திக்கின்றார்கள். சிந்திக்கின்ற பொழுது அது உண்மைதானே, நான் செய்ய தவறுதானே, இப்படிப்பட்ட படி செய்கின்ற பொழுது, இந்த கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது, இந்த மெசிய ஆட்ட வேண்டிய அந்த பணி செய்கின்ற பொழுது தவிர்க்க முடியுமா? ஏச்சுக்களை தவிர்க்க முடியுமா? பேச்சுக்களை தவிர்க்க முடியுமா? வசைமொழிகளை தான் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. அப்படித்தானே வரலாற்றில் எல்லா இறைவாக்கினர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்படியானால் அந்த வரிசையிலே வந்த இந்த இறைவாக்கினார் இயேசு, இந்த பெரிய இறைவனுடைய மகன், அவரும் இந்த பேச்சுக்களையும் இந்த ஏச்சுக்களையும் தாங்கித்தானே ஆக வேண்டும் என்று உணர்ந்து அந்த வாள் உள்ளத்திலே ஊடுருவிய பொழுது அந்த அன்னையுடைய வாழ்க்கையிலே ஒரு இறுதியான, ஒரு முழுமையான மனமாற்றம் அங்கே நடக்கிறது. அன்பர்களே, அதுவரையிலே தன்னுடைய வீட்டிலே வாழ்ந்திருந்த அன்னை மரியா, தன்னுடைய வீட்டில் இருந்து இயேசு ஆண்டவரை பார்க்க இங்கே வந்திருந்த அன்னை மரியா, இனிமேல் தன்னுடைய வீட்டுக்கே போக மாட்டார்கள். அப்படி ஒரு வீடே அவர்களுக்கு இல்லை. இனி அவருடைய வீடு இயேசு எங்கிருக்கிறாரோ, நாடா காடா ஊரா எங்கிருந்தாலும் அவர் இருக்குமிடம்தான் அன்னையுடைய வீடு என்று அந்த வார்த்தைகளில் இருந்து அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இறுதியிலே சிலுவையிலே மண்ணுக்கு விண்ணுக்கும் இடையே அந்த ஆண்டு தூக்கிக் கொள்ளுகிற பொழுது அதுவரை நின்று உறுதியோடு வீரத்தாயாக அந்த இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் ஏச்சுக்களுக்கு பேச்சுக்களுக்கு கண்டு கவலை இல்லை, அவற்றை கண்டு வேதனை இல்லை. மாறாக அதுதான் வழி, அப்படித்தான் கடவுள் திருவிழம் என்று அனைத்தையும் பார்க்கின்ற
கடவுளின் திருவுளமாக பார்க்கின்ற அனைத்தையும் நம்மை பக்குவப்படுத்துகின்ற உருவாக்குகின்ற பண்புகளை இறை பண்புகளை நம்மிலே ஆழமாக தருகின்ற பண்புகளாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த அன்னையும் பெறுகிறார்கள். அந்த அன்னையும் மனிதர் தானே, நம்மை போன்ற மனிதர் தானே, நம்மை போன்று குறைகளோடு நிறைவர் தானே. இருந்தாலும் இப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கையின் விளைவாக படிப்படியாக இந்த இறை பண்புகளிலே வளர்ந்தார்கள் அன்னைமரியால். அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆகவே திரு குடும்பமும் மோட்சத்திலிருந்து அப்படியே மண்ணிலே வந்து விழுந்த குடும்பம் அல்ல. அந்த திரு குடும்பமும் நம்முடைய குடும்பங்களை போன்று கஷ்டப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், பசி அறிந்தவர்கள், பட்டினி கிடந்தவர்கள், வேதனைப்பட்டவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், அத்தனை துன்பங்களை அனுபவித்தவர்கள் தான். ஆகவேதான் இன்று கூட உரிமையோடு அந்த குடும்பத்தில் ஜெபிக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய துன்பங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாதிப்புகளை அவர்கள் அறிவார்கள், அனுபவித்தார்கள். எனவே அவரை புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டு நமக்கு முழுமையாக உதவுவார்கள் என்பதனால் தான் அத்திருக்குடும்பமானது நாம் எப்பொழுதுமே ஆறுதல் தேடக்கூடிய, நமக்கு சக்தி தரக்கூடிய ஒரு குடும்பமாக அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்கள் தான் திருக்குடும்பங்கள் என்று இன்றைக்கு நம்முடைய விழாவிலே நாம் படிக்கிறோம். திருக்குடும்பமே நமது குடும்பங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். உண்மைதான், நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் வேறு யாரும் அல்ல, அந்த குழந்தைகள் தான் இயேசு பாலகர்கள். அந்த குழந்தைகள் தான் இறைவனுடைய சாயல்கள். அந்த குழந்தைகளை தான் அப்படியே கடவுளை பார்க்க முடியும், கடவுளை திருவுருவை பார்க்க முடியும், கடவுளுடைய சாயலை பார்க்க முடியும். அந்த குழந்தைகளிலே குழந்தையும் தெய்வமும் ஒன்றே என்று கூறுவது நமக்கு தெரியாததல்ல. அந்த குழந்தைகள் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடைகள். அந்த குழந்தைகள் இந்த சிறு வயதில் இருக்கின்ற பொழுது அந்த சிறு வயதிலேயே நம்மால் உருவாக்கப்படுகிறார்கள். குடும்பம் தான் குழந்தைகளின் ஒப்பற்ற கல்விக்கூடம். அந்த குடும்பத்திலே பெறுகின்ற கல்வி, அந்த குடும்பத்திலே பெறுகின்ற எதிர்மறையான நேர்முகமான பாதுகாப்பு தான் இறுதி வரையிலே அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பல வேளைகளிலே குழந்தைகளுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம், எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறோம், எவ்வளவு உழைப்பை எல்லாம் கொடுத்து, பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்து எல்லாம் செய்து கொண்டு செய்கிறோம். ஆனால் அறியாமலேயே, நமக்கு தெரியாமலேயே பல வேளைகளிலே அந்த குடும்ப குழந்தைகளுடைய மனத்திலே காயங்களை ஏற்படுத்தி விடுகிறோம், வடுக்களை ஏற்படுத்தி விடுகிறோம். அன்பர்களே, அந்த சிறு குழந்தையுடைய முன்னால் நாம் செய்கின்ற சண்டை சச்சரவுகள், கோப குமரர்கள், குரல் உயர்த்தி பேசுகின்ற ஒவ்வொன்றுமே அந்த குழந்தையுடைய மனத்திலே ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தி நாளை ஒரு நாளிலே அந்த குழந்தை எப்படி போயிருக்கு, அன்றே நாமே விரும்பாமலே தெரியாமலே நாமே அந்த பாதிப்புகளை பல வேளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய குழந்தைகள் கிறிஸ்து பிறப்பு விழாவின் பொழுது கூட அந்த குடிலே குழந்தை சுரூபத்தை பார்க்கிறோம். அது ஒரு சுரூபம் தான், கையால் செய்யப்பட்ட சுரூபம் தான். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் கடவுளால் ஆக்கப்பட்ட, கடவுளால் செய்யப்பட்ட அந்த கடவுள் சாயலுடைய உணர்ந்து அந்த குழந்தைகளை வணங்கக்கூடிய நிலையிலே, அந்த வார்த்தைகளை தெரிந்து பயன்படுத்துகிறேன், வணங்கக்கூடிய நிலையிலே நான் வைத்திருக்க வேண்டும், மதிப்போடு வைத்திருக்க வேண்டும். அப்பதான் கண்டிப்பாக இந்த குடும்பமும் நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமே என்ற உணர்வு மெய்யாக ஆகும். அடுத்து சிறுவர்களுக்கு வருகிறோம். அவர்களிடம் சொத்து, பெரிய சொத்து, மற்ற அனைத்தை விட உயர்ந்த சொத்து. நண்பர்களே, பல வேளைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே குறிப்பாக தந்தையர்கள், தாய்கள் பரவாயில்லை, குறிப்பாக தந்தையர்கள் அதிக நேரம் செலவழிப்பதில்லை. எதற்காக நேரம் செலவழிக்கிறோம், எது முக்கியமானது நமக்கு என்பதை பொறுத்து நாம் நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறுவர் சிறுமியரிடத்திலே அதிக நேரம் செலவழிப்பதில்லை. படிக்கிறார்களா, எப்படி படிக்கிறார்கள், எப்படி பழகுகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் பெரிதாக கவலைப்படுவதில்லை. ஒன்று சொல்லுகிறேன், எந்த அளவுக்கு நம்முடைய சிறுவர்களை நாம் உயர்வாக மதிக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் அவர்கள் தங்களையே உயர்வாக கருதுவார்கள். எந்த அளவுக்கு நாம் உயர்வாக மதிக்கவில்லையோ அந்த அளவுக்கு அவர்களும் தாழ்ந்தவர்களாக, நாம் சாத எளியவர்கள் தான், முக்கியமில்லாதவர்கள் தான்,
நம்மை பற்றி யாரும் பெரிதாக பொறுப்படுத்த தேவையில்லை என்றுதான் அந்த இள வயதிலேயே அந்த உள்ளத்திலே இது கூட நாம் அறியாமல் செய்து விடுகிறோம். பாதிப்பியப்படுத்த ஆகவே அந்த குழந்தைகளை நம்முடைய செல்வங்களை அந்த சிறா சிறுமிகளை நாம் பெரிதாக வைத்து அதிக நேரம் செலவழித்து அவளை வாழ வைக்க வேண்டும் என்று அந்த திருக்குடும்பம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி செய்கின்ற பொழுது நம் குடும்பங்களே திருக்குடும்பங்களாக மாறுகின்றன. நம்முடைய இளையர்கள் இளையவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நான் பிரச்சனைகளாக பார்க்கின்ற அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தவறு பல வேளைகள் அவர்கள் தவறு அல்ல. நம்முடைய பார்வை சரியான பார்வை அல்ல. நம்முடைய பார்வை பல வேளைகளிலே பழைய பார்வை. நண்பர்களே, எப்போது பார்த்தாலும் ஒரு இளைஞனை பார்த்து இதை செய்யாதே அதை செய்யாதே இப்படி செய்யாதே இங்கே போக என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு சில நாட்களிலேயே நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும். இப்படித்தான் சொல்வார்கள், இப்படி சொல்லத்தான் தெரியும் என்று அந்த இள உள்ளங்களே முடிவு கட்டக்கூடிய நிலையிலே நாம் நம்மை ஆக்கி விடுகிறோம். மாறாக அவர்களையும் கேட்டு உரையாடல் செய்து ஆட்களாக மதிப்பு நாம் பெற்றிருக்கலாம், வளர்த்திருக்கலாம், கொஞ்சம் விளையாடி இருக்கலாம், தோளிலே சுமந்து பாராட்டி இருக்கலாம். ஆனால் அளந்த பிறகு அவர்கள் ஆட்கள், தனி ஆளுமை கொண்டவர்கள், தங்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை கொண்டவர்கள். அதை மதிக்க வேண்டும், அது மிக முக்கியம். அதை மதித்துத்தான் அவர்களோடு செயல்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படித்தான் ஆக வேண்டும். உன் தாத்தா அப்படி இருந்தார், அப்பா அப்படி இருந்தார், மாமா அப்படி இருந்தார், இப்படி அவர் சொல்லி வலுக்கட்டாயமாக திணித்து பக்குவமாக சொன்னால் அது வேறு, திணித்து திணித்து ஒன்று ஆக போவதில்லை, எதுவுமே ஆகாமல் வெறுப்புத்தான் வரப்போகிறது. பக்குவமாக சொல்லி ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, மார்க்கெடு, அதிக மார்க்கெடு, முதல் மார்க்கெடு என்று அந்த மார்க்கு மட்டுமே வாழ்க்கை போன்று பல வேடுகளிலே நாம் செயல்படுகிறோம். வாழ்க்கை என்பது வெறும் ஏற்றறிவு மட்டுமல்ல, பல்வேறு திறமைகள், பல்வேறு தகுதிகள், பல்வேறு பண்புகள், பல்வேறு விழுமியங்கள் அத்தனையும் கொண்ட ஒன்றாக வாழ அவர்களை வாழ வைக்க வேண்டும். அத்தோடு அந்த வயதிலே பால் சார்ந்த கல்வி மிக முக்கியம். பால் உணர்வு என்பது கடவுளின் கொடை, ஒரு பெரிய கொடை. இந்த மனிதரை கொடுத்த ஒப்பற்ற கொடை, அது நல்லது, இயல்பானது என்பதை புரிய வைக்கும் முறையிலே அவர்களோடு நண்பர்களாக பேசி புரிய வைத்து பக்குவத்தோடும் புரிகின்ற தன்மைக்கு ஏற்றபடியும் சொல்லிக் கொடுப்பது கூட நம்முடைய கடமை. இது திருக்குடுமாக செயல்படுகின்ற ஒரு கடமை. பெற்றோர்கள், கணவன் மனைவி ஆகியோர் தங்களுக்குள்ளே மிகுந்த புரிதலோடு ஏற்றுக்கொண்டு குறை சொல்லாது, குறை சொல்லி எந்த பயனும் இல்லை, குறை சொல்லாது, ஒப்பிட்டு பேசாது. உடனே செய்றாங்கலாம், என்ன ஒரு ஆளா இப்படியா பேசுறது என்று ஒப்பிட்டு பேசாது. எந்த நேரத்தில் என்பதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருந்தால் இந்த குழந்தைகள் கூட அதையெல்லாம் கண்டு நாளைய தலைமுறையானது ஒப்பற்ற ஒன்றாக மாறிவிடும். இறுதியாக பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். இந்த காலத்தில் எல்லாம் மருத்துவ வசதி எல்லாம் கூடிய காரணத்தினால் வயது வந்து அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மையெல்லாம் பெற்று வளர்த்து உழைப்பு முழுவதையும் செலவிட்டு தங்களையே கரைத்து கொடுத்து நமக்காக வாழ்ந்து நம்மை வாழ வைத்து இன்று பல வேளைகளிலே வயதான காரணத்தினால் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கவனிப்பாரற்று இருப்பது போன்றும் பல்வேறு முதியோர் இல்லங்களிலே இருப்பது போன்றும் தானே பார்த்து வருகிறோம். அன்பர்களே, எப்படி குழந்தைகளை கவனிக்கிறோமோ, ஏனென்றால் முதியவர்களும் ஓரளவுக்கு குழந்தைகள் தான், முதியவர்களும் இரண்டாம் தர குழந்தைகள் தான். அந்த முதியவர்களும் குழந்தைகளை போன்று பல எதிர்பார்ப்புகளை தம்மிடத்தே கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்கள், அந்த நேரத்திலே அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த முதியவர் கூட எனக்கு ஒன்று கிடைக்கவில்லையே அப்படி நினைப்பார்கள். ஏனென்றால் அது கூட இரண்டாம் குழந்தை பருவம் தான் என்பதால் அந்த பருவத்திலே அவர்களையும் அரவணைத்து கொடுத்து நாம் வாழ வைக்க வேண்டும். இது கடவுள் கொடுத்த கட்டளை. விவிலியத்திலே கூறுகிறார்கள், தந்தையரை கைவிடுவோ கடவுளை பழிப்பவர்கள் போன்றவர்கள், தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர்கள் போன்றவர்கள், தாய்க்கு சினமூட்டுவோர் அந்த கடவுளின் சினத்துக்கு ஆளாவர் என்றெல்லாம் சொல்லியிருக்க அன்பு. ஆகவே அன்பார்ந்த சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்கள்,
நம்முடைய குடும்பங்கள் அன்று திரு அந்தோரியாருடைய குடும்பமானது எப்படி அவரை உருவாக்கி இன்றைக்கு உலகமெல்லாம் அவரை போற்றுமுறையாக்கியதோ அந்த அடிப்படையை வளர்த்தவர்கள். அதுபோன்று நாமும் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் சிறார்களை மதிப்பதிலும் இளைஞர்களை தெரிந்து ஆட்களாக ஏற்று அவர்களை அவர்களோடு உரையாடி பக்குவமாக வழிநடத்துவதிலும் தமக்குள்ளே பெற்றோருக்குள்ளே உரையாடலிலும் முதியோரை மதிப்பதிலும் நாம் நம்மால் இயன்றவரை சிறந்து செயல்படுவோம். அதுதான் கடவுள் விரும்புவது, அதுதான் கடவுளின் திருகுணம். அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் வந்தோனியா எதிர்பார்க்கிறார். உணர்விலே அவ்வாறு செய்வோம். அப்பொழுது நிச்சயமாக இறை ஆசி நிரம்ப நம் வாழ்க்கையிலே வரும். அந்த இறை ஆசையால் நாமும் அந்த திரு குடும்பத்தை போன்று இயேசு ஆண்டவர் அன்னை மரியா யோசேப் குடும்பத்தை போன்று அன்பிலும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் கனிவிலும் பரிவில் நடந்து விளங்குவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். எங்கள் குடும்பம் திரு குடும்பமே என்கிற மைய சிந்தனையிலே மிகவும் அருமையான விவிலிய பின்னணியிலான நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு கொண்ட ஒரு மறையுரைக்கு நாம் செவிமடுத்தோம். நமது குடும்பங்களிலே குழந்தைகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எப்படியெல்லாம் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், இப்படி கரிசனை கொண்ட வாழ்க்கை வாழ்வதன் வழியாக திரு குடும்பமாக நாமும் வாழ முடியும். இன்னும் திரு குடும்பத்திலே பல்வேறு கஷ்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் இருந்தன, நம்முடைய குடும்பங்களிலும் இருக்கின்றன. அந்த திரு குடும்பத்தை பின்பற்றுவதன் வழியாக நாம் இறை ஆட்சிக்குரியவர்களாக மாற முடியும் என்கிற அருமையான சிந்தனைகளுக்கு செய்யமடுத்த நாம் தொடர்ந்து திருக்குடும்பமாக வாழ இறைவனுடைய வல்லமை நமக்கு வேண்டும். இறைவனுடைய ஆற்றல் இல்லாமல் எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. எனவே
இறைவனுடைய வழிகாட்டுதல், அவருடைய ஞானம், அவருடைய சக்தி நமக்கு கிடைக்கப்பெற இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் பால் எழுப்புவோம். தந்தாய் உந்தனி நாசி வாழ்வின் நிறைவாகிய இறைவா, அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் குடும்பத்தை தலைமையேற்று வழி நடத்தி வரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர், பீட்டர் எம்ஜியூஸ், பிற ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவர நிலையின் அனைவரையும் ஆசிர்வதித்து தம் மக்களை திருக்குடும்பத்தின் மதிப்பீடுகளின் வழிநடத்தி ஆற்றலை தர எம் புனித தூய அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசிகளின் வாழ்வாகிய இறைவா, நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் நன்றியோடும் இத்திருத்தலம் நாடி வந்துள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும் திரு குடும்பத்தை போன்று அன்பிலும் விட்டு கொடுத்தலிலும் கீழ்ப்படிதலிலும் பகிர்தலிலும் ஒற்றுமையிலும் எங்கள் குடும்பங்கள் வாழவும் பிறரை வாழ செய்யவும் முன்மாதிரியான திருக்குடும்பமாக மகிழ்விலும் மன நிறைவிலும் வளரும் வரம் தர இறைவா உமை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நீர் எங்களை நல்ல நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் தேவையானதெல்லாம் தருவீர் என நம்புகிறோம். இப்புண்ணிய பூமியில் புனிதர் வழியாக பல்வேறு தேவைகளுக்காக உமது அருள்நலம் பெற வந்துள்ள இளைஞர்கள், குழந்தைகள், நோயாளிகள், உழைப்பாளிகள், திரு பயணிகள் அனைவரும் தேவையான ஆற்றல் பெற்று மகிழ்விடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை வழிநடத்தும் இறைவா, இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த உமது தெய்வீக ஆற்றலுக்கும் பராமரிப்பிற்கும் எம் பங்கு குடும்ப நன்றி செலுத்தும் விழா இன் திருநாள். இந்த விழா வெறும் ஆடம்பர அலங்காரத்தோடு நின்றுவிடாமல் எங்கள் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும் விழாவாக அமையவும் மேலும் வருகின்ற நாட்களில் நாங்கள் புனிதரின் புனித வழியில் வாழ்ந்து நலமாகவும் வளமாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் உயர்வடையும் வரம் தர இறைவா உமை மன்றாடுகிறோம். நலன்களுக்கெல்லாம் நாயகனே இறைவா, வாழ்வில் வளங்கள் பெருகவும் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெருகவும் தியாகத்தையே வாழ்வாக்கி உழைக்கும் அனைவரையும் உமது பாதுகாப்பின் கரம் வழி நடத்தி வச